phenomenon. Are you ready? கேன்சல் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டேய் உன்ன வெட்டாம விட மாட்டேன்டா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். டைம் இல்ல, போன வீடியோ பாத்துறோம். இல்லங்க ஐயா, சோ செகண்ட் வீடியோ. லாஸ்ட் வீடியோல நான் சொல்லிருக்கணும், பட் நான் சொல்லல. மாண்டட்டியா, எனக்கான மெடிக்கல் ரிப்போர்ட், சோ எனக்கு என்னென்ன சர்ஜரி பண்ணாங்க அப்படிங்கற விஷயத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதை பாருங்க, நோட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. எனக்கு என்ன ஒர்க் அவுட் சொன்னாங்களோ அதான் நான் ஃபாலோ பண்றேன். ஓகே, ஸ்லோவா தான் பண்றேன், ஹெவியாலாம் பண்ணல. நான் ஸ்லோவா தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என சீக்கிரமா ரெக்கவர் ஆகும் சொல்லி சொன்னாங்க டாக்டர், இல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் நான் ஸ்லோவா தான் பண்றேன். இப்போ உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் டேல ஒரு நாலு ஒர்க் அவுட் தான் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் பண்ணல, பட் நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்த்தோ சம்மந்தப்பட்டது, லெஃப்ட் ஷோல்டர் டிஸ்லோகேட்டட், ஓகே, எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் கால் பண்ணேன். டாக்டர், ஏன் ஷூலே சவுக்குற? ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாமா, தம்பிள்ஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணலாமான்னு கேட்டேன். ஆ, நீங்கள் தாராளமாக பண்ணலாம், 5 கிலோ வரைக்கும் தூக்கலாம் அப்படின்னு சொன்னார். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கிலோவா, ஓகே, ஒரு கிலோ கறி கொடுப்பா, ஒரு கிலோவா லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே ஓகே, பழைய ஒர்க் அவுட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஹேண்ட்ஸ் ஒர்க் அவுட், ஷோல்டர் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது 4 செட் தான் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக நான் 4 செட் மட்டும் தான் பண்ணேன், நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். எடுத்தோடனே ஹெவியாக பண்ணிவிட்டு திருப்பி ப்ராப்ளம் வந்ததுனா நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் இருக்கும் அப்படின்னும் போது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாச்சு. ஒரு 2-3 மாதம் இருந்தாச்சு வீட்டில், இன்னொரு 2 மந்த்து 3 மந்த்து இருக்கிறது ஒன்றும் ஆக போகிறது. அப்போ என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால ஸ்லோவாகவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். சுற்றி பழைய ஒர்க் அவுட் பார்க்கலாம் வாங்க. அவதாயா இவ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் நம்ம 2 மந்த் நம்ம எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணலை. ஆக்சுவலாக அப்படியே ஸ்டேலே இருந்ததால் இந்த ஷோல்டர் இப்போ பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், தெரியுதா இது டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு? ஸோ கொஞ்சம் அப் டவுனில் இருக்குது. ஃபஸ்ட் இதோட மோசமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கணும், அதான் ஃபஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு இப்போ பிளான் பண்ணி சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஸோ இந்த வந்து டைட்டாக இருக்கிறதால சீக்கிரமாக டயர்டாகிற ஒரு ஃபீல் இருக்கு. இந்த லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன். கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு, பட் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். அதுதான் லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பேன், எனக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நடா நம்ம இப்படி ஆகிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்ணுறியா? ஓகே, நம்ம ஒர்க் அவுட்டுக்கு போகலாம்.
ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். நான் டாக்டர் சொன்னதான் நான் பண்றேன் சரிங்களா. நானா ஆர்வத்துல ஆர்வ போலாறுல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நான் பண்ணல. டாக்டர் கிட்ட இன்ட்டு கேட்டுட்டு தான் நான் பண்றேன் சரிங்களா. எல்லா விஷயமே நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் பண்றேன். இன்கேஸ் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க கூட சர்ஜரி பண்ண டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். மெயினா சர்ஜரி பண்ண உங்களுக்கு பர்சனலா சர்ஜரி பண்ண டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அப்பதான் வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டு பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க் அவுட் எனக்கு எந்த ஒரு ஃபீல் தெரியல. ஃபீல் தெரியலனா ஒரு மாதிரி கூசுற மாதிரி இருக்க தவிர தெரியல. ஒரு பிளாக்காக தெரியுதுப்பா இங்கெல்லாம் பெயின் இருக்கு. இங்கே தான் பெயின் இருக்கு. எங்க பெயின்னா இந்த இடம் நம்மளுக்கு அதிகமாக வர பெயின் பார்த்தீங்கன்னா இங்கே. ஏன்னா இங்கெல்லாம் வந்து நம்ம 2 மந்த்ஸாக ரிஸ்க் கொடுத்தாலும் ஃபுல்லாக லாஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடம் பெயின் இருக்கு. இடம் சர்ஜரி பண்ண பாயிண்ட்ல பெயின் இல்லை. பட் இது வந்து கரெக்டாக ரொட்டேட் பாயிண்ட்ல சான்ஸ் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ரொட்டேட் பாயிண்ட்டு அந்த இடத்துல தான் கொஞ்சம் தான் ரொம்பலாம் கிடையாது. மற்றபடி வந்து இந்த இடம்லாம் வந்து நம்மளுக்கு பெயின்ஸ் இருக்கு. ஓகே போதும் இந்த ஒர்க் அவுட் போதும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத நம்மளுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். நான் இப்போ தான் வெயிட்டே தூக்குறேன். நான் வெயிட்டை தூக்க தூக்க தான் நான் வண்டி வேலை ஓட்டணும். என் புல்லட்டை வேலை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். புல்லட்டை ஓட்டவனா இல்லை ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி ஓட்டுவேன்னு தெரியல. நான் புல்லட் ஓட்ட மாட்டேன். ஆனால் அது வெயிட் அதிகன்றது தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால் ஃபஸ்ட்டு லைட் வெயிட் வண்டி ஸ்கூட்டியை ஓட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் நல்லா இருக்குது. இது ஒர்க் அவுட் பண்ணும்போது பெயின் கூசுகிற மாதிரியும் இருக்குது. ஹேண்ட்ஸ் அப்படியே கிளக்காக பண்ணுறாங்க சொல்லுவாங்க கூசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபீல் பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணோன்னு எப்படி இருக்குன்னு. ஜிம் பாடிடா ஜிம் பாடி ஆம்ஸ் பார்த்தியா. ஓகே நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போகலாம். நம்மளால் இப்படி தான் லிஃப்ட் பண்ண முடியல. ஓகே நார்மலாக இப்படி லிஃப்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். அது லிமிட்டாக பண்ணிக்கிறேன். ஒரு 5-5 பண்ணலாம். ஓகே லிஃப்ட் பண்ண முடியும். 5 கவுண்ட் தான் பண்ணேன். ரொம்ப பண்ணல. ஒரு 5 கவுண்ட் தான் பண்ணிக்கிறேன். நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. என்ன தெரிகிறது முடியல 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 நார்மல் ஒர்க்கே பண்ணலாம். இதுவே நம்மளுக்கு வந்து அதிகம் தான். எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஃபீல் எப்படி இருக்குன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சர்ஜரி பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஃபீல்ஸோ அதே ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப டயர்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸாக இருக்கேன். லாஸ்ட் வீடியோலேயே வாங்க நம்ம தான் அவங்க தான் சொல்லிட்டேன். ஓகே என்னடா கேமரா மேலே இருந்து வருதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை.
சாவி மாட்ட வேண்டிய இடத்துல இப்ப மாஸ்க் மாட்ட வேண்டியதா போச்சு. சாவி எடுக்கும் போது மாஸ்க் எடுத்துட்டு போற வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். மாஸ்க் போட்டுட்டு போங்க. சானிடைசர் சின்ன பாட்டில் இருக்குல்ல, சின்ன பாக்கெட் சைஸ் வரும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. சூப்பர். எல்லாருமே ஃபீவர் வருது, ஃபீவர் வராத ஆளே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா சேஃபா இருங்க. இப்போ நான் சொல்றேன், இது இந்த வீடியோ எனக்கான பர்சனல் வீடியோ. ஓகே, ஸோ நீங்க சர்ஜரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த சர்ஜரி பண்ண டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான ஒர்க் அவுட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எனக்கான டாக்டர், எனக்கான ஒர்க் அவுட் சொன்னதால நான் பண்ணிட்டு இருக்கேன். எது ஒண்ணுமே தனியா முயற்சி பண்ணுங்க, கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே, எனக்கு கவலை தோய்ந்த உங்கள் முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் நான் செல்ல இருக்கிறேன்.